மலேரியா பத்தி மலேரியாவோட வேக்சின் பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ஏன் அந்த க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்திருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம டைரக்டர் ஜெனரல் என்ன சொல்றாரு, உங்களோட டைரக்டர் ஜெனரல் கெப்டி யூசர்ஸ் என்ன சொல்றாரு அப்படிங்கறத வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்டா வந்து கருதுறாங்க. சோ இது எப்படி இந்த க்வெஸ்சன் வந்து நம்ம வந்து கேட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன் தான் வந்து கேட்டிருந்திருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூ வந்து பண்ணியிருக்காங்க. சோ என்ன அந்த பிரேக் த்ரூ, என்ன அந்த மலேரியா வேக்சின் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த சப்சகாரன் ஆப்பிரிக்கால வந்து அதிகமா வந்து குழந்தைகள் வந்து பயங்கரமா இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து எதனாலனா இந்த பிளாஸ்மோனியம் பாக்ஸிஃபெரம் மலேரியாவாலதான் அதிகமா வந்து இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால 2000 வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிறைய வேக்சின் வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ வந்து இந்த ஆர்டிஎஸ் S01 டைப் வந்து எப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, 2019 வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதோட சக்சஸ் ரேட் பார்த்தா ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, டெத் ரேட்டே வந்து 2/3 ஆஃப் த டெத் ரேட் வந்து ரெடியூஸ் பண்ணிருச்சு அப்படிங்கறது வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அதுதான் நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ யார் அந்த சப்சகாரன் ஆப்பிரிக்கால எத்தனை குழந்தைங்க வந்து இறந்துருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு 2.5 லட்சத்துக்கு மேல வந்து குழந்தைங்க வந்து இறந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறது வந்து நமக்கு வந்து தெரியுது. இதுக்கு வந்து ஊ என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, 2019 இந்த வேக்சினை நாம வந்து பைலட் ஃபேஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? என்னது ஆர்டிஎஸ்எஸ் A01 ஷார்டா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆர்டிஎஸ்எஸ் அப்படிங்கறது வந்து ஷார்டா வந்து சொல்லுவாங்க. ஸ்பெசிபிக்கா அதோட டைப் நேம் சொல்லுவோம்னா ஆர்டிஎஸ்எஸ் A01. ஓகேங்களா? சோ வந்து இது வந்து எப்படி வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னா, 4 doses to children from 5 months of age. 5 months ல என்ன பண்ணிருக்கோம்னா, 4 doses வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இதோட எஃபெக்டும் வந்து பார்த்தா ரொம்ப வந்து ஃபீசபிளாவும் இருக்கு, ரொம்ப வந்து எஃபெக்டும் இருக்கு, எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்ல அப்படிங்கறது வந்து சொல்லலாம். ஓகேங்களா? மெயினா வந்து எது வந்து ரொம்ப அதிகமா வந்து டெத்தை வந்து காஸ் பண்ணிட்டுனா பிளாஸ்மோனியம் பால்சிஃபெரம், அதுக்கு அகேன்ஸ்டா வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கறது வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அதை நம்ம பார்க்க போறோம். இதோட ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா, இது வந்து ஃபீசிபிள். ஓகேங்களா? இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து என்ன, ரீச்சிங் தி அன்ரீச். சோ வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்ற மாதிரி இந்த வேக்சின் வந்து இருக்கு. ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கும் சேஃப்டியாவும் இருக்கு. லாங் டேர்மா பார்த்தா எந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்டும் இல்ல. ஹை இம்பாக்ட், அதாவது இருக்கும். சோ வந்து என்ன சொல்லலாம்னா, ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு, அதனாலதான் இது வந்து நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர முடிஞ்சது அப்படிங்கறது வந்து சொல்லலாம். ஓகேங்களா? சோ வந்து எடிட்டர்ஸ்க்கு என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க இதை பேஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி எழுதுங்க அப்படிங்கறது வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இதுலயே வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் வந்து சொல்லிருக்காங்க. சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஎஸ் இதுல வந்து நம்ம வந்து என்ன பாயிண்ட்ஸ் எழுதுறது அப்படிங்கறது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்ன வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு கதையா எப்படி வந்து இந்த மலேரியா வேக்சின் வந்து வந்தது அப்படிங்கறது வந்து பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, எப்படி வந்து எடுத்துறது அப்படிங்கறது வந்து பார்க்க போறோம். இந்த ஆர்டிஎஸ் A01 எதுக்கு அகேன்ஸ்டா வந்து ஒர்க் ஆகுதுன்னா, பிளாஸ்மோனியம் பால்சிஃபெரம். இந்த பிளாஸ்மோனியம் பால்சிஃபெரம் ரொம்ப ப்ரிவலண்டா எங்க இருக்கும்னா, ஆப்பிரிக்கால இருக்கும். சோ வந்து இந்த மலேரியா வேக்சின் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் எப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, 2019 கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா, ஃபீசபிளா இருக்கு, ரொம்ப இம்பாக்டாவும் இருக்கு, ரொம்ப சேஃப்டியாவும் இருக்கு அப்படிங்கறது வந்து சொல்லுவாங்க. எங்க இது வந்து டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கானா, கென்யா, மலாவி. சோ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஆஃப் கானா, கென்யா, மலாவி, அதுல வந்து என்னன்னா ஒரு பைலட் ஃபேஸ வந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எப்பொழுதுமே ஒரு டெஸ்ட் வந்து பண்றோம்னா ஒரு பைலட் ஃபேஸ தான் வந்து கொண்டு வரும். ஒரு 2-3 இயர்ஸ் வந்து பைலட் ஃபேஸ் வந்து எப்படி வந்து கண்டினியூ ஆகுது அப்படிங்கறத பார்த்துட்டு, ஃபீசபிளா அப்படிங்கறது பார்த்துட்டு, அப்புறம்தான் என்ன பண்ணுவோம்னா, இப்ப 2019 கொண்டு வந்துட்டான். ஆனா 2020 தான் என்ன அறிவிக்கிறாங்கன்னா, இது வந்து ஃபீசபிள் அப்படிங்கறது வந்து அறிவிக்கிறான். ஓகேங்களா? சோ வந்து அதே சமயத்துல இந்த அந்த பைலட் ப்ரோக்ராமும் கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? இது மேஜர் ப்ரோக்ராமும் நம்ம கொண்டு வருவோம். அதே சமயத்துல இந்த பைலட் ப்ரோக்ராமும் கண்டினியூ பண்ணுவோம். எதுக்காகனா, இந்த 4th வேக்சின் டோஸோட எஃபெக்ட் என்ன, லாங் டேர்ம் இம்பாக்ட் நாங்க வந்து பாக்கணும் அப்படிங்கறது வந்து நாங்க அதுக்காக வந்து என்ன பண்ணிருக்கோம், இந்த பைலட் ஃபேஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த கொடுத்த குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் நாங்க மானிட்டர் பண்ணுவோம் அப்படிங்கறது வந்து சொல்லுவாங்க. இந்த 4th வேக்சின் டோஸோட எஃபெக்டும் வந்து என்னன்னா என்னங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க வந்து இந்த பைலட் ப்ரோக்ராம் நாங்க கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம் அப்படிங்கறது வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ வந்து
இந்த மலேரியா வேக்சின் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் எப்போ கொண்டு வந்தாங்க 2019 வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். யார் கோஆர்டினேட் பண்ணாங்கன்னா ஊதா கோஆர்டினேட் பண்ணுறாங்க. இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஷிப்ன்றதான் இவங்க தான் வந்து இதை டெவலப் பண்ணது. ஏன்னா ஜிஎஸ்கே ஜிஎஸ்கே தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஜிஎஸ்கேவும் அந்த பேத்த சேர்ந்து தான் என்ன பண்ணிருக்காங்க, டெவலப் பண்ணிருக்காங்க. யூனிசெஃப்வும் வந்து என்னன்னா ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. ஓகேலா, ஸோ எவ்வளவு வந்து டொனேட் பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 10 மில்லியன் டோசஸ். அதாவது ஒரு பைலட் ஃபேஸ்ல 10 மில்லியன் டோசஸ் வந்து டொனேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். ஓகேலா, ஸோ வந்து ஆர்டிசிஎஸ் மலேரியா வேக்சின் பொறுத்த வரைக்கும் 30 இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச். சாதாரணமா இல்ல, நம்ம இந்த கொரோனா மாதிரி டக்குனு கண்டுபிடிச்சதுல இவங்க மட்டும் கஷ்டப்பட்டு இந்த ஜிஎஸ்கே பார்த்து இவங்க மட்டும் கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி இவங்க 30 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அப்புறமேட்டு என்ன பண்ணிருக்காங்க, இதை வந்து டெவலப் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது வந்து சொல்லலாம். அதே போல 2015 வந்து யார் வந்து ஒரு கேரளடி ஃபண்டிங் அதை வந்து ப்ரொவைட் பண்ணாங்கன்னா பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன். பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் ஸ்டேஜ் டெவலப்மெண்ட்டுக்கும் இவங்க வந்து ஒரு ஃபண்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் முக்கியமானது. கடைசி அந்த கடைசி வீடியோ முக்கியமா எது பார்த்தோம்னா யார் வந்து ஃபன் பண்ணாங்க அப்படிங்கறத வந்து பார்த்தோம். ஓகேங்களா,